வெல்கம் டு ஃபுட் தாசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு குருமா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 இன்ச் பட்டையும் 1 டீஸ்பூன் சோம்பும் 3 கிராம்பு மூணையும் நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகும் உளுந்தும் நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா புரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது 1/2 டீஸ்பூன் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதையே நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போவும் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா தான் இருக்கும். கடைசியாகவும் நம்ம கருவேப்பிலை சேர்த்தா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இப்போது பூண்டு 1/3 பல் நான் சேர்த்துருக்கேன். அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஆனியன் 1 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன், அதனால் மீடியம் சைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா 1 போட்டால் போதும். இப்போது 1 டீஸ்பூன் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நான் முருங்கைக்காய் 1 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா அதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். முருங்கைக்காய் நல்லா வேகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தனியாத்தூள் ரொம்ப சேர்த்துறாதீங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நம்ம கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் ரொம்ப சேர்க்காதீங்க, 1 டீஸ்பூன் மேலே போடாதீங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் அந்த மசாலா எல்லாம் வேகிறதுக்கு நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வேகணும். நான் முதல்லையே உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். நான் 2 உருளைக்கிழங்கு நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன், அதை முன்னாடியே நான் வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போது மூடி வச்சு 5 மினிட்ஸ் நான் கொதிக்க விடுறேன். முருங்கைக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போது நான் வேக வச்ச 1 உருளைக்கிழங்கு அதில் நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இப்போ எதுவுமே தண்ணி சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அது குழம்புக்கு தேவையான தண்ணி அது, அதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றணும். அதுக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, தேங்காய், சோம்பு, முந்திரி. தேங்காய் 1/4 கப் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 3 முந்திரி எடுத்திருக்கேன். அதே நான் அதில் நான் சேர்த்துருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு கெட்டியாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான 1 உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்ட குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.